வணக்கம். iOS 18.5 அப்டேட் ஆப்பிள் ஆஃபிஷியலாக ஐஃபோன் அண்ட் ஐபேட் மாடல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து நம்மளுக்கு ஆப்பிள் வாட்ச்க்கு WatchOS 11.5 அப்டேட்டும் அண்ட் மேக் கம்ப்யூட்டர்ஸ்க்கு macOS செக்கோயா 15.5 அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. இது எல்லாத்துலேயுமே முக்கியமான பக் ஃபிக்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் தான் வந்து மேஜராக நடந்திருக்கு. ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு ஐஃபோன் அண்ட் ஐபேட்ஸ்க்கு வருங்க. அதை பற்றி நம்மளோட ரீசெண்ட் எபிசோடில் கவர் பண்ணியிருக்கோம். என்னென்ன மாதிரி வசதிகள் வந்திருக்கு, சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின்ட் கமெண்ட்லேயும் கொடுத்து வைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. 18.5 ரிலீஸ் கேண்டிடேட் வெர்ஷனில் வந்த அதே சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போது அஃபிஷியல் ரோல் அவுட்டாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஐஃபோன் மாடலை பொறுத்தும் ஐபேட் மாடலை பொறுத்தும் இந்த அப்டேட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேரி ஆகும். எனக்கு டெவலப்பர் பீட்டா ஆல்ரெடி நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ரிலீஸ் கேண்டிடேட் ஏதோ சம் மைனர் சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டு அது என்னென்ன ஆப்பிள் வந்து ரிலீஸ் நோட்ஸில் மென்ஷன் பண்ண கிடையாதுங்க. ஸோ 302 MB அப்படிங்கிற மாதிரி சைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அப்டேட் ஈவன் நீங்கள் ரிலீஸ் கேண்டிடேட் அல்லது டெவலப்பர் பீட்டா பப்ளிக் பீட்டா ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் தவறாமல் அப்டேட்டை செக் பண்ணுங்க. சில சேஞ்சஸோடு உங்களுக்கு வந்திருக்க சான்சஸ் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க பீட்டால கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமாங்கிறத விதின் செட்டிங்ஸ் ஜெனரல் சாஃப்ட்வேர் அப்டேட் செக்ஷன்ல போயிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இல்லை நான் பீட்டா அப்டேட்டை வந்து இப்போ டர்ன் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டேபிள்லேயே இருக்க விருப்பப்படுறேன் அப்படின்னா சிம்பிளாக இந்த பீட்டா அப்டேட்ஸ்குள்ளே போயிட்டு இது நீங்கள் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நெக்ஸ்ட் வரக்கூடிய 18.6 பீட்டா வெர்ஷன்ஸு ஆப்பிள் மேபி இன்னொரு 1 வீக்கில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம். இந்த அப்டேட்டில் ரொம்ப கிரிட்டிக்கலான செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. 30-க்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் வந்து ஐஃபோன் ஐபேட்ஸ்க்கு மட்டுமே வந்திருக்குங்க. ஆப்பிள் வாட்சுக்கும் அதே மாதிரி தான். அண்ட் மேக் கம்ப்யூட்டருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் எல்லாமே ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயமாக இருக்குது. ஸோ நீங்கள் மேக்புக் ஏர் அண்ட் ப்ரோ மாடல்ஸ் மேக் மினி ஐ மேக் எது பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் தவறாமல் லேட்டஸ்ட் macOS செக்கோயா 15.5 வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐஃபோன் ஐபேட்ஸில் நீங்கள் ஆல்ரெடி 17 வெர்ஷனில் தான் இருக்கீங்க, பேட்டரி ஹெல்த் ரெடியூஸ் ஆயிரும் இந்த மாதிரி ஏதாவது ரீசன்ஸ்க்காக அப்படின்னா நீங்கள் 17 ஸ்டே பண்ணலாம். வந்திருக்கக்கூடிய iOS 17 ரிலேட்டடான அப்டேட்ஸை மட்டும் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஐபேட்க்கு பார்த்தீங்கன்னா 17.7.7 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ஓல்டர் macOS வெர்ஷன்ஸான சொனோமா அண்ட் வென்டியோராவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14.7.6 13.7.6 அப்டேட்ஸும் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஆப்பிள் டிவிக்கு tvOS 18.5 அண்ட் ஆப்பிள் விஷன் ப்ரோ நம்மளுக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகலை, அதுக்கும் வந்து விஷன்ஓஎஸ் 2.5 அண்ட் சஃபாரி ஸ்பெசிஃபிக்கான அப்டேட் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எந்த iOS 18 அப்டேட்டில் நீங்கள் இருக்கீங்கனாலும் இந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ரிசீவ் பண்ணணுங்கிறதுக்காக தாராளமாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம். ஓவரால் என்னோட இந்த பீட்டா யூசேஜில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக இருந்த மைனர் பக்ஸ் எல்லாத்தையுமே ஆப்பிள் வந்து நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஃபீட்பேக்கில் சப்மிட் பண்ணின ஒரு சில இஷ்யூஸை வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. முக்கியமாக இன்கமிங் கால் வரும்போது நம்ம பார்க்குறோம் அப்படின்னம்னா அந்த ஃபேஸ் ஐடி அட்டென்ஷன் அவர் ஃபீச்சர்ஸ் வந்து ஆனில் இருக்கும்போதும் நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிறது அண்ட் அந்த வால்யூம் ரெடியூஸ் பண்ணக்கூடிய பக் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. ஒன்ஸ் அகைன் நான் டெவலப்பர் பீட்டாவில் இருந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது ரிப்போர்ட் பண்ண தான் போகிறேன். நீங்களும் சப்போஸ் பீட்டாவில் இருக்கீங்க அப்படின்னா தவறாமல் இந்த இஷ்யூ வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்டாக நம்ம பயன்படுத்தின எமோஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் அப்டேட் ஆகுது, ஒரு சில நேரம் அப்டேட் ஆகாமல் இருக்குது. இந்த ஒரு பக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் வச்சுட்ருக்காங்க. புதுசாக கிரியேட் பண்ணின ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் ஈவன் தோ பயன்படுத்தலை அப்படின்னாலும் அது நம்மளுக்கு எமோஜிஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த ஒரு பக்கும் வந்து நான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், பார்ப்போம் அப்கமிங் அப்டேட்ஸில் ஃபிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது. நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூ நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களே எமோஜி கீபோர்டில் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் RCS மெசேஜிங் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக இல்லைங்க. நம்மளுக்கு செட்டிங்ஸில் மெசேஜஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் இந்த 18.5 அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் ஜியோ நெட்ஒர்க்கில் எனக்கு இங்கே இந்த RCS மெசேஜிங் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங் எனக்கு ஓப்பனாக இருக்குது. எனேபிள் பண்ணியிருந்திருந்தாலும் நம்மளுக்கு இது வந்து ஃபங்க்ஷனல் ஆகலைங்க. ஸோ ஆண்ட்ராய்டு யூசருக்கு நீங்கள் மெசேஜ் வந்து நார்மலாக இனிமேல் மெசேஜஸ் ஆப்பில் இருந்துகிட்டே வாட்ஸ்அப்பில் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரியாக்ஷன்ஸ் அண்ட் எமோஜிஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் அனுப்ப முடியும். நார்மல் SMS ஃபீச்சர்லேயும் நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். இந்த வசதி வந்து நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆகலைங்க. ஸோ ஜியோலையும் வந்து இந்த ஃபீச்சரை இன்னும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 18.5 அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 1-2 weeks நம்ம இந்த RCS மெசேஜிங் ஃபீச்சர் எனேபிள் ஆகிற தகவல் வந்து நம்மளுக்கு வரும், அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா இந்த டாகலே வந்து காமிக்கலன்னு ஒரு சில யூசர் சொல்லியிருந்திருந்தாங்க. நீங்கள் ஏர்டெல் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இப்போ 18.5 அப்டேட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காமிக்குதா அண்ட் RCS மெசேஜிங் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் UPI ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அப்புறம் எனக்கு கேமரா ஒர்க் ஆகல, ஸ்கேன் பண்ண முடியலன்னு ஒரு சில யூசர் சொல்லியிருந்திருந்தாங்க. ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் ஒரு தடவை பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஆல்சோ ஆப் ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் ஆப்ஸ் அப்டேட் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை டேப் பண்ணிட்டு பெண்டிங் ஆப்ஸ் ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே செக் பண்ணலாம். ஸோ இதை பேஜை வந்து ஸ்வைப் டவுன் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பெண்டிங்காக உங்களுக்கு ஜிபே பேடிஎம் ஃபோன்பே இந்த மாதிரி ஆப் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள்.
பக் ஃபிக்ஸஸ் அது ரிலேட்டட் ஆப் டெவலப்பர்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க 18.5 தகுந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து நார்மலாக அதுக்கப்புறம் யூபிஐ ஆப்ஸ் வந்து ஒர்க் ஆக சான்சஸ் இருக்கு. மற்றபடி பேட்டரி ஹெல்த் ரிலேட்டடான ஒரு யூசரோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 1% ரெடியூஸ் ஆயிருக்குன்னு குரு சார் வந்து நம்மளோட ரீசென்ட் ஃபேஸ்புக் போஸ்ட்ல சொல்லியிருந்தாங்க. நான் செக் பண்ண வரைக்கும் இந்த எல்லா பீட்டாஸையும் நான் த்ரூ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 1% ரெடியூஸ் ஆயிருந்தது. July 2024 213 சைக்கிள்ஸ். இந்த சைக்கிள் கவுண்ட் அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க, நம்மளோட பேட்டரி ஹெல்த்தையும் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அப்கமிங் மந்த்ஸில் எனக்கு சடனாக ஃபியூ பர்சன்டேஜ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி சார்ஜிங் ப்ராக்டிஸ் வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். 20% அரௌண்ட் அப்படின்னு வரும்போது சார்ஜ் பண்ணிக்கிறது. அதுக்குண்டான வீடியோவை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லி பின் பண்ணி வைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஐஃபோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அந்த சார்ஜிங் ப்ராக்டிஸை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி எனக்கு பேட்டரி ட்ரெயின் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த 18.5 300 MB எனக்கு அப்டேட் டெவலப்பர் பீட்டா ஆர்சி யூஸ் பண்ணியும் வந்திருக்கு. அடுத்த ஒரு 1 week பார்த்துட்டு மேஜர் அப்டேட் அப்படிங்கிறதுனால ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்மளோட யூசர்ஸ் கிட்டையும் ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபாலோ அப் வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொண்டு வரேன். ஒரு 2-3 days கொடுங்க மேஜர் அப்டேட். ஸோ பேக்ரவுண்ட் ஆப்டிமைசேஷன் எல்லாம் நடக்கும். உங்களோட யூசேஜ்க்கு தகுந்த மாதிரி iOS வந்து உங்களுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு பெட்டர் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் 18.5 அப்டேட்டுக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கேள்விகள் எதிர்ந்தாலும் நம்மளோட ஃபேஸ்புக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் குரூப் அல்லது ஆஸ்க்ரோடயர் அப்படின் ப்ரோ.com பயன்படுத்துங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.